வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். கோட்டபாய இளைஞர்களினால் வெளியேற்றப்பட்டமைக்கு இதுவே காரணம். சர்வதேச நீதி கோரி தொடர் போராட்டம். இலங்கையின் மோசமடிக்கும் நிலவை உடவின்றி தவிக்கும் லட்சக்கணக்கானோர். கற்றல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது? கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். அரசியல்வாதிகள் மத்தியில் நம்பிக்கையில்லை எதிர்க்கட்சி தலைவர். மத்திய வங்கி வர்த்தக சமூகத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. யாழில் 4 பெண்கள் உட்பட சிக்கிய 12 பேர் அடைக்கலம் கொடுத்தவரும் கைது. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆசனத்திலிருந்து லட்சணை நீக்கம். தினசரி மின்வெட்டு 14 மணி நேரமாக அதிகரிக்கப்படலாம் என வெளியான அறிவிப்பு. எரிபொருள் வரிசையில் அதிகரிக்கும் வாகன உதிரி பாகங்களில் திரட்டு. தலதா மாளிகையில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி. கடிதங்கள் கிடைப்பதில் தாமதம், தபால் திணைக்களம். இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நீதியை நிலைநாட்டமை நாளிகை ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச வெளியேற்றப்பட்டதாக காணவலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளார்கள். வலிந்து காணவலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள், எமது உறவுகளின் உண்மை நிலையை வலியுறுத்தி 13 வருடங்களாக நாம் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எனினும் எமக்கான நீதி கிடைக்கவில்லை. அரசு மீது நம்பிக்கை இழந்த நாம் சர்வதேசத்திடம் எமக்கான நீதியை வேண்டி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். இந்த நாட்டில் நீதியை நிலைநாட்டாமையினாலேயே கோட்டபாயவை தெற்கில் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நீதி விசாரணையை முன்னெடுக்குமாறு நாம் கோரி நிற்கின்றோம். எமக்கான நீதியொன்று கிடைக்கும் வரையில் நாம் இந்த போராட்டங்களை இடைநிறுத்தாமல் தொடர்ந்து முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார்கள். இலங்கையில் பட்டினியால் வாழும் 100,000 குடும்பம் உள்ளதாக உணவு பாதுகாப்பு குழுவின் தலைவர் கலாநிதி சுரேன் படகொட தெரிவித்துள்ளார். உணவு நெருக்கடி தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் 100,000 குடும்பங்கள் தினமும் உணவு கிடைக்காமல் பட்டினியால் வாடுவதாக கூறியுள்ளார். சுமார் 75,000 குடும்பங்கள் நாளாந்தம் என்ன சாப்பிடுவது என்று தெரியாமல் உணவு நிச்சயமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். 40,000 பேர் வரை செயலின் மூலம் போஷாக்கை பெறுவதாக அவர் தெரிவித்தார். தற்போது நிலவி வரும் நெருக்கடிக்கு உரிய தீர்வுகளை உடனடியாக வழங்காவிட்டால் இந்த நிலை மிகவும் மோசமானதாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 1 முதல் 5 தேதி வரையிலான 5 நாட்களில் கடந்த வாரத்தை போன்று 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. துறைசார் அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசியல்வாதிகள் மத்தியில் நம்பிக்கையில் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவொன்றை இட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், அரசியல்வாதிகள் மத்தியில் நம்பிக்கை இல்லாததே உண்மையான அமைப்பு ரீதியான பிரச்சனை என கூறியுள்ளார். அரசியல்வாதிகள் மத்தியில் நம்பிக்கை இல்லை, இதுதான் உண்மையான அமைப்பு ரீதியான பிரச்சனை. சிறந்த முறையில் இணைந்து பணியாற்றக்கூடிய மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிப்புடன் கூடிய சிறிய குழுவினரை கொண்ட அமைச்சரவை தேவைப்படும். அந்நிய அரசியல் பேச்சுவார்த்தைகள் இப்பிரதிபலன்களாக இருக்க முடியாது என சஜித் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். போதுமான வெற்றிகரமான பொருளாதார வரையறை நடைமுறைப்படுத்தும் வரை உலக வங்கி இலங்கைக்கு புதிய நிதி வசதிகளை வழங்க திட்டமிடாது என உலக வங்கி தெரிவித்திருந்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் சஜித் பிரேமதாஸ் இந்த ட்விட்டர் பதிவை இட்டுள்ளார். மக்கள் மீதான தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளின் சுமைகளை குறைக்க மத்திய வங்கியும் அரசாங்கமும் பல நடவடிக்கைகளை செயற்படுத்தி வருகின்றது. தற்போதைய நெருக்கடி மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் கஷ்டங்களுக்கு பங்களிக்கும் ஒரு முக்கிய காரணியாக வங்கி அமைப்பில் அந்நிய செலாவணி பணப்புழக்கம் இல்லாமல் அமைந்துள்ளது. அந்நிய செலாவணி பணப்புழக்கத்தின் பற்றாக்குறை எரிபொருள் உட்பட அத்தியாவசிய இறக்குமதிகளை வழங்குவதை பாதித்துள்ளது. வங்கி அமைப்பில் போதுமான அந்நிய செலாவணி பணப்புழக்கத்தை உறுதி செய்வதற்காக வெளிநாட்டு செலாவணி வெளியேற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சில இறக்குமதிகள் மற்றும் கட்டண விதிமுறைகளின் கட்டுப்பாடுகளை விதித்தல், வங்கி அமைப்பு மூலம் வெளிநாடு வரவுகளை ஊக்குவிப்பது போன்றவை இவற்றில் அடங்கும். இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் வெற்றி வர்த்தக சமூகம் மற்றும் வங்கி அமைப்புகளின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பிலேயே தங்கியுள்ளது என்று கூறியுள்ளார்.
யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக ஆஸ்திரேலியா செல்ல முயற்சி செய்த 12 பேர் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்கரைக்கு அண்மையாக உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது பருத்தித்துறையைச் சேர்ந்த 8 ஆண்களும் 4 பெண்களுமே சட்டத்திற்கு புறப்பாக வெளிநாடு செல்ல முற்பட்டார்கள் என்று குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வீட்டில் தங்க அனுமதித்த குற்றச்சாட்டின் கீழ் வீட்டின் உரிமையாளரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனத்தில் முதல் முறையாக ஜனாதிபதியின் இலட்சணி அகற்றப்பட்டுள்ளது. அந்த ஆசனத்திற்கு அரசு இலட்சணியை பொறிக்க நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற படைக்கல செய்வீரர் நரேந்திர பெர்னாடோத் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை விளக்கம் அளிக்கும் போது அதிமேதகு என்ற சொற்பதத்தை பயன்படுத்துவதையும் ஜனாதிபதி இலட்சணி கொடியை பயன்படுத்துவதையும் ரத்து செய்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அறிவித்திருந்தார். இதற்கமைய குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக படைக்கல செய்தியர் தெரிவித்துள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் எதிர்வரும் 3 தேதி முற்பகல் 10:30 சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. புதிய கூட்டத்தொடர் ஆரம்பத்தின் போது ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை நிகழ்த்தவுள்ளார். அதன் பின்னர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9 தேதி முதல் முற்பகல் 10 வரை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பார் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். தினசரி மின்வெட்டு நேரம் 14 மணி நேரமாக அதிகரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நாளாந்த மின்வெட்டை 14 மணி நேரமாக அதிகரிக்க வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை திரைசேரிக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக எந்த வேலைத்திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை என முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜெயக்கொட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களின் உதிரிப்பாகம் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகே நேற்று இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் இரவு எரிபொருள் பெற்றுக்கொள்ள வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் இருந்த முற்பகுதி பாகமே இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது. களவாடப்பட்ட ஜப்பான் 200 ரக மோட்டார் சைக்கிளின் பெறுமதி 12,000 அதிகமாக இருக்கும் என அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். வரிசையில் இரவு வேளைகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் பக்க கண்ணாடிகள் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் களவாடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதியை மாளிகையின் தியவடன நிலமே திலங்க தேல பண்டார வரவேற்றுள்ளார். புத்தரின் புனித தந்தம் வைக்கப்பட்டுள்ள தலதா மாளிகையின் மேல்மாடியில் உள்ள குடிலுக்கு சென்று ஜனாதிபதி மலர்களை வைத்து வழிபாடுகளில் ஈடுபட்ட பௌத்த பிக்குமாரிடம் ஆசிர் பெற்றுக்கொண்டார் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தலதா மாளிகையில் விருந்தினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அறைக்கு சென்று அங்குள்ள நினைவு பதிவு புத்தகத்தில் பதிவு ஒன்றியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கண்டி மாநகர மேயர் உள்ளிட்டோரும் தலதா மாளிகைக்கு சென்றிருந்தார்கள். இலங்கையில் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்க முதல் முறையாக தலதா மாளிகைக்கு விஜயம் செய்துள்ளார். தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக கடிதங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊழியர்கள் முறையான கடமைக்கு சமூகம் அளிக்காதால் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதை வெளிநாடு தபால் கட்டணங்களை எதிர்வரும் 1 தேதி முதல் திருத்தி அமைக்க தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட கட்டணங்கள் கடந்த 19 தேதி விசேட வத்தமாரி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேகமாக பரவி வரும் ஒமிக்ரோன் PA.5 எனப்படும் கொரோனா வைரஸ் உபப்பிரழ்வு இலங்கையில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவத்ரபுர பல்கலைக்கழகத்தில் ஒவ்வாமை நோயெதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் தலைவர் பேராசிரியர் சந்தீப ஜீவரத்ர தெரிவித்துள்ளார். நோயெதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் தலைவர் பேராசிரியர் சந்தீப ஜீவந்தர தெரிவித்துள்ளார். வேகமாக பரவி வரும் இந்த பிறழ்வினால் எதிர்காலத்தில் நாட்டில் மோசமான நிலைமை ஏற்படக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். உலகில் வேகமாக பரவி வரும் கொரோனா வகை இதுவாகும் என குறிப்பிட்ட அவர், இதன் காரணமாக இலங்கையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொழும்பில் சூழவுள்ள பிரதேசங்களில் இந்த பிறழ்வு காணப்படுவதாகவும் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு மக்கள் சுகாதார வழி இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி கவனமாக செயற்படுவது மிக அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.